Hi children, today we are going to see compound words. Let us build unit 1 la irukku idu eppadi appadina compound words appadina enna na rendu noun adha rendu word seethi unnor edavadhu or things ku nama per vekkiram noun appadina enna na peyarchal nama e poruloda pera irukalam edavadhu vilangu animal bird person edavadhu irukalam place avum irukalam and rendu vandu nama ஒரு நவுன் இன்னொரு நவுன் ரெண்டும் சேர்த்து வேறு ஏதோ ஒரு நவுனுக்கு அந்த பேரை நம்ம சூட் பண்ண போகிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சன் ப்ளஸ் ஃப்ளவர், சன் ஃப்ளவர், ஓகேவா? சன் அப்படிங்கிறது நம்ம வேறு ஒரு பொருளுக்கு, அதாவது சூரியனோட பேர். ஃப்ளவருங்கிறது ஒரு பூ. ஆனால் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம எது பண்ணிக்க மர்ஜ் பண்ணி அது இன்னொரு இதுக்கு பேர் வச்சுருக்கோம், சன் ஃப்ளவர். சன் ஃப்ளவர்னு என்ன, சூரிய காந்தி. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். சன் ப்ளஸ் ஃப்ளார், சன் ஃப்ளார். லைட் ப்ளஸ் ஹவுஸ், லைட் ஹவுஸ். இப்போ லைட்டுங்கிறது வெளிச்சம், ஹவுஸ்னால் வீடு. ஆனால் லைட் ஹவுஸ் அப்படின்னா என்ன, அது வந்து கலங்கரை விளக்கம் இல்லையா, நம்மளோட கடல்கிட்ட கப்பலில் போகிறவங்களுக்காக இருக்கும். இங்கே வெளிச்சம் இருக்கும், அதுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அந்த அவங்க லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்த பார்த்து கரை வந்து சேருவாங்க. மெயில் ப்ளஸ் பாக்ஸ், மெயில் பாக்ஸ். வாட்ச் ப்ளஸ் மேன், வாட்ச்மேன். வாட்ச் அப்படி தான், வாட்சுங்கிறது நம்ம கையில் கட்டுறது, மேனுங்கிறது ஒரு மனிதன். அப்போ ஆனால் ரெண்டு பேர்த்து சேர்த்து வாட்ச்மேன். வாட்ச்மேன்னா யார், காவல் காப்பாங்க இல்லையா, ஒரு கம்பெனி ஆஃபீஸர் வந்து முன்னாடி இருந்து காவல் காக்கிறவங்க வாட்ச்மேன் சொல்லுவோம். ஸ்டார் ப்ளஸ் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார்னா நட்சத்திரம், ஃபிஷ்னா மீன். ஆனால் நம்ம ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மீனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, நட்சத்திர வடிவில் இருக்க ஒரு மீனுக்கு அதோட பேர். ரெயின் ப்ளஸ் போ, ரெயின்போ. ரெயின்னா மழை, போனால் வில்லு, அந்த அம்பு இருக்கு இல்லையா. ஆனால் ரெண்டும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, ரெயின்போ வான வில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அப்போது ரெண்டு வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம சொல்கிற பேர் தான் என்னது, காம்பவுண்ட் நவுன். இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஃபுட் ப்ளஸ் பால், ஃபுட்பால். வீல் ப்ளஸ் சேர், வீல் சேர். நியூஸ் ப்ளஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர். பேஸ்கட் ப்ளஸ் பால், பேஸ்கட் பால். கோல்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ். கோல்டுனா என்னன்னு தெரியல, தங்கம். ஃபிஷ்ன்னா மீன், தங்க கலரில் இருக்க மீனுக்கு அந்த பேர், ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி கோல்டு ஃபிஷ்ன்னு கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ப்ளஸ் பேக், ஹேண்ட் பேக். இயர் ப்ளஸ் ரிங், இயர் ரிங். ட்ராகன் ப்ளஸ் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன்னா நம்ம தெரியவில்லையா, சைனா அந்தவங்க கூட வாயில் இப்படி நெருப்பு வர மாதிரி நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைனா ஈ. ஆனால் இந்த ரெண்டு இதையும் சேர்த்து நம்ம இந்த தட்டன் பூச்சிக்கு ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஜெல்லி ப்ளஸ் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லினா இந்த நம்மளால் வாங்கி சாப்பிடுவோம்ல, கொல கொலக்கொலன்னு ஒன்று இருக்குள்ள அது. ஃபிஷ்னா மீன். ஆனால் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது வேறு ஒரு நவுன், வேறு ஒரு பொருள், ஒரு மீன். அது பார்த்திங்கன்னா கடலில் இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும். நீங்கள் அடித்து யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா கூட ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். கப் ப்ளஸ் போட், கபோர்டு. கவ் ப்ளஸ் பாய், கவ் பாய். கவுனா பசு, பாய்னா ஒரு பையன். ஆனால் கவ் பாய்ங்கிறது யார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கேண்டுவில் கூட அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, கவ் பாய்னு ஒரு ஹேட்டெல்லாம் போட்டுட்டு ஹார்ஸ் மேலே வருவாங்க. ரெயின் ப்ளஸ் கோட், ரெயின் கோட். மூன் ப்ளஸ் லைட், மூன் லைட். கீ ப்ளஸ் செயின், கீ செயின். இப்போ இந்த மூன் லைட் வரைக்கும் நம்ம புக்கில் இருக்க வேர்ட்ஸ் தான். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். மூன் ப்ளஸ் லைட், மூன் லைட். கீ ப்ளஸ் செயின், கீ செயின். கீனா சாவி சொல்லுவோம், செயின்னா நம்ம போட்டிருக்க செயின் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் கீ செயின்னு என்ன, நம்ம சாவியெல்லாம் தொங்க விடுவோம் இல்லையோ, ஒன்று வீட்டு சாவியெல்லாம் எந்த கீயாக இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு சிம்பிளோ இல்லை சாமியோடதோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம கீ செயின் வாங்குவோம், பொம்மை மாதிரியெல்லாம் வாங்குவோம். ஸ்கூல் ப்ளஸ் பஸ், ஸ்கூல் பஸ். டூத் ப்ளஸ் ப்ரஷ், டூத் ப்ரஷ். டூத்னு என்ன, பல். ப்ரஷ்னா நம்ம எந்த ப்ரஷ்ஷை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் டூத் ப்ரஷ்னு என்ன, பல் துளக்கி, பல்லை விளக்குற ப்ரெஷ்ஷு. பட்டர் ப்ளஸ் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. இது வாருங்க அதே மாதிரி தான், பட்டர்னு என்ன, வெண்ணன்னு சொல்லுவோம், ஃப்ளைனா ஈ. ஆனால் பட்டர்ஃப்ளைனா என்ன, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பட்டர்ஃப்ளைனா வண்ணத்து பூச்சி இல்லையா. அப்படி நம்ம கம்பைன் பண்ணி காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கியிருக்கோம். பிளாக் ப்ளஸ் போர்ட், பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா என்ன, உங்களுக்கே தெரியல, நம்ம எழுதுகிற பிளாக் போர்டு. பிளாக்னா ஆனால் என்ன, கருப்பு கலர். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டுனா எதை வேணாலும் நம்ம போர்டாக வச்சுக்கோம். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி பிளாக் போர்டுன்னு நம்ம காம்பவுண்ட் வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் ப்ளஸ் ஃபாஸ்ட், பிரேக் ஃபாஸ்ட். பிரேக்னா என்ன, உடைக்கிறது. ஃபாஸ்ட்டுன்னு என்ன, குடுகுடுன்னு ஸ்பீடாக போகிறது. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்னு என்ன, ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம புது வேர்டு காம்பவுண்ட் வேர்டு என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. பென் ப்ளஸ் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்டு.
ஸ்டாண்டுன பெண்ணுனா உங்களுக்கே தெரியும் பேனா, ஸ்டாண்டுனா எந்திரி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆனால் வந்து நம்ம பெண்ணும் ஸ்டாண்டும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம், பென் ஸ்டாண்டுன்னு ஒரு காம்பவுண்ட் வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏர் ப்ளஸ் போர்ட், ஏர்போர்ட், ஏர்னா காற்று, போர்ட்னா ஒரு இடம் இல்லையா. ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து ஏர்போர்ட், விமான நிலையம். பெயிண்ட் ப்ளஸ் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ். லிப் ப்ளஸ் ஸ்டிக், லிப்ஸ்டிக். லிப்னா தெரியல உதடு, ஸ்டிக்னா குச்சி. ஆனால் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன காம்பவுண்ட் வேர்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கோம், லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்னால் இந்த உதட்டு மேலே பூசுகிற அது சாயத்துக்கு பேர். அடுத்தது ஐஸ் ப்ளஸ் க்ரீம், ஐஸ்கிரீம். ஐஸ்னால் நம்ம இதை பனிக்கட்டி எதை வேணாலும் சொல்லலாம், க்ரீம்னால் கேக் மேலே இருக்க க்ரீம் அதெல்லாம். இந்த ரெண்டு நவுனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வேர்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னால் பனிக்குள். ஓகேவாடா. இப்போ நீங்கள் வந்து இது வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு இதே மாதிரி படிங்க. இதுக்கு உங்களால் எதுக்கெல்லாம் வந்து உங்களால் வரைய முடியுமோ, ஈஸியாக ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் நிறையா இருக்கு இல்லையா. இப்போ சன்னால் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம், சன் மாதிரி போட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி சன்ஃப்ளவர் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதனால் எதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரைய முடியுமோ அது வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது மறக்காமல் நல்லா எழுதிட்டு ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.